ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிவைப்ஸ். இன்னைக்கு நம்ம அதே சீரிஸோட ஃபைனல் பார்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 10 பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. நான் உங்களுக்கு கைப்படனை கொடுக்குறேன். அப்போதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். சோ வித்தவுட் டிலேட் வாங்க வீடுக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹோவை நம்ம ஹீரோ தனியாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் அப்படி தனியாக கூட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு, இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி தனியாக போயிட்டு இருக்காங்க, அப்படி என்ன பேச போறாங்க, அப்படி என்ன ரகசியம் இவங்களுக்குள்ள இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்க அம்மா அப்படி என்ன உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1008 க்வெஸ்சன் கேட்க, நம்ம ஹீரோன் இருந்துகிட்டு, எனக்கு மட்டும் என்னடி தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல, இப்ப அப்படியே நம்ம ஹோவியும் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ எப்படியே வேலைக்கு தான் போக போற, இனிமே நான் தான் அவளை பாத்துக்க போறேன், நான் அவளை உண்மையாவே காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ விலகிக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி ஹோ சொல்ல, இதோ பாரு நீ லூசுத்தனமா எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, எல்லாரும் கல்யாணம் எடுத்துக்க பண்ணிக்கிறாங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கு தான் பண்ணிக்கிறாங்க, இப்படி சும்மா சும்மா டிவோர்ஸ் பண்றதுக்காக யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுனால அவ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, அப்படி அவ என்ன டிவோர்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட ஷோ டெலிகாஸ்ட் ஆக போகுது, அந்த ஷோவை பார்த்தினா உனக்கே தெரியும் எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் உண்மையா பொய்யா, இல்லை நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோமா, இல்லை நாங்கள் டிவோர்ஸ் வாங்க போறோமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி அடுத்த சீல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹோ இருந்துகிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் போன ஷோட டெலிகாஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயே அவனுக்கு நல்லாவே புரிய வருது, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலையும் இவங்களோட வாழ்க்கையில நாம வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, நீயும் என் பொண்ணும் எங்கேயாச்சும் வெளில போனீங்களா, ஏதாச்சும் விசேஷமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த டைம்ல இருந்துகிட்டு கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடறான். இவன் இப்படி பேசுறத கவனிச்ச உடனே கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவனை விட்டா எனக்கு வேற ஆளும் கிடையாது, இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி என்னோட பொண்ணுக்கு நான் கட்டி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. டே ஹீரோவையும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஷோ உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்ல, என்னோட அம்மா உன்கிட்ட என்ன பேசினாங்க, அது மட்டும் இல்லாம ஓகிட்ட நீ தனியா போய் என்ன பேசின, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க கூடாதா, இது வரைக்குமே நீ சொல்லுவேன் நானும் பாத்துட்டு இருந்தேன், ஆனா நீ சொல்ற மாதிரியே இல்ல, அதனாலதான் நானே கேட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்மளோட ஷோவை நாம தானே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும், அதனால நம்மளோட ஷோவை பார்க்கும்போது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சைலண்ட் ஆயிடுறா. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மேனேஜரை காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா இது வேற லெவல் ரீச் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாம இவங்க கூடிய சீக்கிரத்துல கப்பல்ஸா சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருகாங்க. இதை கேட்டவனும் செம்ம கடுப்பாகுறா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே அந்த வேலையை பத்தி பேசாம இதெல்லாம் பத்தி என்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அந்த வேலையா, அந்த வேலையை விட இதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லி அப்படியே முறைக்கிறா. அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ரிப்போர்ட்டர் கூட பாக்ஸிங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்ம ரிப்போர்ட்டர் இருந்துகிட்டு, இனிமையாச்சும் நீ திருந்த வேலையை பாக்குறியா அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விடுறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இருந்த கடுப்பெல்லாம் அவன் மேல காமிக்கிறதுக்காக ஒரு குத்து விடுறா, அது அவனுக்கு அப்படியே வீங்கி போயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா, ஒத்தனம் வச்சுக்கிட்டு இருக்கா, இதோ பாரு நானே செம்ம கோபத்துல இருக்க, செம்ம காண்டா இருக்க, நீ எதுக்காக என்னோட அக்காவை பத்தி பேசி இன்னும் என்ன டென்ஷன் ஏத்துற, நானே செம்ம கோவத்துல இருக்கேன் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்படி தெரிஞ்சும் நீ எதுக்காக அவளை பத்தி என்கிட்ட பேசுற அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஒத்திரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவங்க ரெண்டு பேருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்குள்ள லவ்வே இல்லை, அதை நான் எப்படியாச்சும் மீடியா முன்னாடி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ரிப்போர்ட்டர் என்ன சொல்றானா, அவங்கள பார்த்தா உண்மையா லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் என்ன சொன்னாலும் என்னோட வலியும் வேதனையும் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றனா, டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறேன். ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அவட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, அதாவது நடிச்சிட்டு இருக்கா. அதுல ஒரு சூப்பரான லவ் சீன் வருது, அந்த லவ் சீன் தான் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கா. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பா, அங்கே இருக்கிற டேரக்டரும் ஒரே டேக்ல சூப்பரா பண்ணிட்டோமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் நடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்படியே அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இன்னைக்கு ஒரு சீன் நடிச்ச இல்லையா, அந்த சீனோட டைலாக்கு என்கிட்ட சொல்ல மாட்டியா, ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லி பிராக்டிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஹே லூசா அந்த சீன் ஆல்ரெடி நான் நடிச்சு கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம ஒரே டேக்ல நல்லா வந்துச்சுன்னு வேற சொன்னாங்க, அதனால அந்த சீனை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, அதுல வர டைலாக் எனக்காக நீ சொல்ல மாட்டியா,
உன்னோட வாயால எனக்காக நீ சொல்ற மாதிரி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ அது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறா. சொன்ன அந்த டைலாக ரொம்ப மனசால சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நடிச்சதை விட ரொம்ப அற்புதமா அந்த டைலாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த டைலாக் நீ பேசும்போது கண்டிப்பா மனசுல என்னதானே நினைச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. அதான் சிரிப்பிலே தெரியுதே, அதனால்தான் மறுபடியும் சொல்லுன்னு சொன்னேன். என்னோட வாழ்க்கை விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ப்ராமிஸ் பண்றான். அப்படி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த டிரெஸ் உனக்காகவே ஸ்பெஷலா நான் தைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் காட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இதை தான் நம்ம ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸும் காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இவ காமிச்ச அந்த ட்ரெஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுல எதுவும் கிழிஞ்சு போகலையே, அதை ஏன் இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் இதுல கூட கேமரா ஏதாச்சும் வச்சிருக்கியோன்னு செக் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்ல, இதோ பாரு எப்ப பாரு நான் தப்பாவே நினைச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்றது, நான் எப்பவோ நல்லவளா மாறிட்டேன், நீ தான் என்ன நம்ப மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சொல்ல, நான் யார வேணாலும் என்னோட வாழ்க்கையில நம்புவேன் தவிர்த்து உன்னை மட்டும் மறுபடியும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அந்த இடத்த விட்டு ஃபாஸ்டா கிளம்பி போற. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல இதை கவனிச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஹே உனக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு சொன்னல போய் படிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வச்சிடறான். ஏன் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட மூஞ்சியை ஜூமின் பண்ணி காட்டுறாங்க. ஐயோ என்ன நடிச்சாலும் வேலைக்காக மாட்டேந்தே அப்படின்ற மாதிரி அவளோட ஃபேஸை மாத்திக்கிறா. இங்க அப்படியே ரூம்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வரா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ ஏன் உன்னோட தங்கச்சிய மறுபடியும் நம்ப கூடாது அப்படின்னு மாதிரி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கே நல்லா தெரியும், நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, அதனால என்னால அவளை அவ்வளவு ஈஸியாலாம் நம்ப முடியாது, அது மட்டும் இல்லாம மன்னிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை என்ன பண்றானா, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்தது சொல்லும் போது, ஏய் அவன் எதுக்குடி உன்னோட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கும் அதான் புரியல, மேபி நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம், வேற வழி இல்லாம ஃபேமிலியை ஏன் பிரிக்கிறதுன்னு கூட சப்போர்ட் பண்ணிருக்கலாம், ஆனா அவன் ஏன் சப்போர்ட் பண்றான்னு எனக்கும் தெரியல. அவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயினோட அண்ணாவும் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும் போது ஹீரோயினோட அண்ணனும் என்ன சொல்றான்னா, எவ்வளவு சீக்கிரத்துல அவ உங்க வீட்டு விட்டு போறாளோ அதுதான் உங்களுக்கு நல்லது, அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் நல்லது, அவ இருக்கிற வரையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும், அவ நல்லவ மாதிரி வேஷம் போடுவாளே தவிர்த்து அவ என்னைக்குமே நல்லவளா மாறமாட்டா, அவளை பார்த்து நீ பரிதாபப்படுறதெல்லாம் ரொம்ப வேஸ்டான விஷயம், நீ துரத்துற வழியதான் பாக்கணும் தவிர்த்து அவ கூட க்ளோஸ் ஆகணும் இல்ல பேசணும்னு கூட நினைக்காத, இது மட்டும் என்னோட தங்கச்சிக்கு தெரிஞ்சதோ அப்புறமா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, அப்புறம் உங்களுக்குள்ளதான் தேவையில்லாத சண்டைகள் வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட தங்கச்சி என்ன பண்றான்னா, நான் இப்ப நடிச்சிட்டு இருக்கேன்ல ஒரு சீரியல், அது எப்படியோ ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி தான், உங்களுக்கே நல்லா தெரியும், அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருக்கமா பழகிறதுக்கு ட்ரை பண்றான். இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவன் விலகி விலகி போயிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அவ கூச்சமே இல்லாம நம்ம ஹீரோ பக்கத்துல நெருங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு குரல் கேக்குது, ஒழுங்கு மரியாதையே என்னோட ஹஸ்பண்ட் மேல இருந்து கையடுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நின்றுகிட்டு இருக்கா, ஹே நான் ஒண்ணுமே பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஸ்கிரிப்ட்ல, அதனாலதான் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவுமே இல்லையே, நீ வேணும்னா எனக்கு கிளியர் பண்ணணும்னு நினைச்சா நீயும் தாராளமா கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவகிட்ட க்ளோஸா மூவ் ஆகுது ட்ரை பண்ற. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, இதோ பார் தள்ளியே நில்லு, ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்றானா, நம்ம ஹீரோவை பார்த்து, நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க இங்கிருந்து கொஞ்சம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது, என்னோட ஹஸ்பண்ட தொட்டு பேசுற வேலையோ இல்ல அவங்க கிட்ட பேசுறதையும் நான் மறுபடியும் பார்த்தேன், தொட்டு பேசுறதுக்கு கையும் இருக்காது, பேசுறதுக்கு முதல்ல நீயே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கு. ஹீரோனோட தங்கச்சி என்ன சொல்றானா, என்ன ரொம்ப பொறாமப்படுறியோ, அது மட்டும் இல்லாம உன்னோட ஹஸ்பண்ட் நான் அவ்வளோ வீக்கா, என்னோட அழகுல மயங்கி அதுக்கப்புறமா என் பின்னாடியே வந்துருவாரோ சொல்லிட்டு நீ ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவளோட கெத்த விடாம பேசிட்டு இருக்க. அந்த டைம் நம்ம ஹீரோன் என்ன சொல்றானா, என்னோட ஹஸ்பண்ட் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, ஆனா உன்ன மாதிரி கேடு கெட்டவ மேலதான் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, மறுபடியும் சொல்றேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வரதுக்கு கூட நீ யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, பக்கத்துல இருக்க பில்லோவை கிழிக்கிற, அது இருக்க பஞ்சு வருது, அந்த பஞ்சை பார்த்த உடனே நம்ம ஹீரோ தங்கச்சி பதறா, ஏன்னா அவளுக்கு பயங்கர அலர்ஜி இருக்கு, தயவு செஞ்சு பக்கத்துல வராத அப்படின்னு சொல்ல, இதோ பார் இது ஜஸ்ட் வார்னிங் தான், நீ மறுபடியும் ஏதாச்சும் தப்பு பண்ணன்னு தெரிஞ்சதோ நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், இந்த பஞ்சலே இவ்வளவு மூக்க போட்டு தேய் தேன்னு தேய்ச்சி உன்னை மொத்தமா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கட்டிட்டு இருக்கா. அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி அங்கிருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பி போயிடுறா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ராத்திரி ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் ரொம்ப சைலண்டா இருக்கா, வந்து அவட வேலையில ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாமே நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றானா, என் மேல ஏதாச்சும் கோவமா அப்படின்னு மாதிரி கேட்கறா, சாச்சா உங்க மேல எனக்கு எந்த விதமான கோவமோ இல்ல, நீங்க எந்த விதமான தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்
பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு கோவம்லாம் அவன் மேலதான். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, இவளை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, இனிமே வழிய வந்து பேசினாலும் தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ, ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே யார் விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனோட தங்கச்சி விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா இது, அவங்களுக்குள்ள சண்டை வரும்னு பார்த்தா சமாதானமா பேசிட்டு இருக்காங்க, இப்பவும் போச்சா அச்சா எந்த பிளான் போட்டாலும் சொதப்பிடுதே அப்படின்ற மாதிரி என்ன பண்றானா, கோவமா அவளோட ரூமுக்கு போயிடுறா. அப்படி அடுத்த நாள் காலையில என்ன காட்டுறாங்களா, அவ போய் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல ரிப்போர்ட்டர் என்ன பண்றான்னா, ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுக்கும். இன்விடேஷன் கார்டை ஓபன் பண்ணி பார்த்த உடனே நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவ்வளவு சந்தோஷப்படுறா, இது உண்மையா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. உடனே நம்ம ரிப்போர்ட்டரா ஆமா அப்படின்னு சொல்றான். அப்படி என்னதான் இவ பார்த்து அப்படி சந்தோஷப்படுறான்னு சொல்லி பார்த்தா, ஒரு மிகப்பெரிய பிராண்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சிய மாடலிங் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கான இன்விடேஷன் கார்டு தான் அது. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, தேங்க்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நானே உனக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து டிராப் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அன்னைக்கு நீ கரெக்டா ரெடியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. இங்க அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் காட்டுறாங்க, அங்க நம்ம ஹீரோயினும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் இருந்துட்டு, என்னோட ஹஸ்பண்டுக்கு வேற கூடிய சீக்கிரத்துல பர்த்டே வருது, நான் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறதுன்னு தெரியல, ஆனா மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும், அப்படியே அசந்து போயிருந்தா பாத்துக்கோ, அப்படி ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கா. இங்க அப்படியே வீட்டுல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு 2 days வெளியவே ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு, ஆனா எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல, நானும் உன் கூட வரணும்னு ஆசைப்படுற போல இருக்கு அப்படின்ன மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுற. சரி ஓகே வர, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, உனக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட் என்னன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா நீ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பி போறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன நம்ம ஹீரோட அண்ணன் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவ ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த கிஃப்ட் என்னன்னு ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, டேய் ஏன் அதெல்லாம் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கா, சர்ப்ரைஸ கெஸ் பண்ணிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த சர்ப்ரைஸ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அவன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கால் பண்ணி கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ பொறுமையா நிதானமாவே வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போன வச்சிடறான். இங்க அப்படியே நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு நம்ம ரிப்போர்ட்டர் கால் பண்ணி, ரெடியா இருக்கேன் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ மாடலிங் இருக்கல அது சுத்தமா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு, ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, என்னால முடியவே இல்லை, எனக்கு அப்படியே கண்ணு சுத்துது, என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்க சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம ரிப்போர்ட்டர் இருந்துட்டு, நீ டேப்லெட் போட்டியா, உனக்கு எதுவும் இல்லை, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு மாதிரி கேட்க, இல்ல இல்ல நான் தூங்கி எழுந்தா எனக்கு எல்லாம் சரியா போயிடும், தயவு செஞ்சு இப்ப கொஞ்சம் போனை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, போனையும் வச்சுட்ற. அப்படி போனை வச்சவ என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிளம்புறத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டே கால் சுளுக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஓன்னு சொல்லி கத்துற. அந்த கத்தலை கேட்ட உடனே என்னடா இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்க, அப்ப அப்படியே கீழே விழுந்து போன மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அவன என்ன பண்றானா, அவனால எழுந்துக்க முடியுதா அப்படின்னு மாதிரி கேட்கிறான். இல்ல என்னால எழுந்துக்க முடியல, தயவு செஞ்சு நான் தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல, அவனும் என்ன பண்றானா, நம்ம ஹீரோனோட தங்கச்சி ரூமுக்கு தூக்கிட்டு போறான். அங்க பார்த்தா எல்லா இடத்துலயுமே கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கா. அந்த டைம்ல அவன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கோஆபரேட் பண்ற மாதிரியே இருக்கு, அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. இப்படி அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல ஏதோ அவசகம் மாதிரி ஒரு பலூன்ஸ் எல்லாம் உடையுது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அவன் என்ன பண்றானா, நேரா கேமரா கிட்ட போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மாதிரி கேட்கிறான். நான் எதுவும் பண்ணலையே, அது என்னோட யூடியூப்காக நான் வச்சிருக்க கேமரா அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த கேமரா ஆன்ல இருக்கிறதும் எனக்கு தெரியும், நீ வேணும்னு என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக என்கிட்ட தப்பா நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் எனக்கு நல்லாவே தெரியும், இப்பவே இந்த வீடியோ நான் டெலிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அந்த கேமரா ஒரு பட்டன் அழுத்துறான். அதை பார்த்த உடனே அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது, அவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க யார் வந்து நிக்கிறானா, நம்ம ரிப்போர்ட்டர் வந்து நிக்கிறான். அவனுக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு, இவளை பார்த்தாலே என்னடா இது, ஒரு பதவிக்காகவும் அது மட்டும் இல்லாம அவங்க அக்காவை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்கா ஹஸ்பண்ட் கூடயே தப்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு
அம்மாக்கும் ஒரு கோவத்துல என்ன பண்றான்னா அவளை தடுத்து நிறுத்துறா. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என்னை எதுக்காக தடுத்து நிறுத்தினா அந்த கேமரால இருக்க ஆதாரம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் என்னவோ நினைச்சவன பத்தி இப்ப மாறிடுவேன் அப்ப மாறிடுவேன்னு சொல்லிட்டு நான் உன் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் நீ ஒரே நிமிஷத்துல மொத்தமா முடிச்சிட்ட. இனிமேலும் நான் உன்னை நம்புறதுக்கு நான் ஒண்ணு லூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போக என்னோட வலியும் வேதனையும் உனக்கு என்னைக்குமே புரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக மறுபடியும் சொல்ல வர, ஒழுங்கு மரியாதையா டைலாக் சொல்றது கொஞ்சம் நிப்பாட்டு மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டீங்க, திருந்துவேன் நினைச்சு நான் ஏமாந்துதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பி போறான். ஆனா இவன் சொன்னதெல்லாம் அவ காதுல எதுவுமே விழவே இல்ல. ஐயோ நம்மளோட ஆதாரம் போயிடுச்சே, இவனை தப்பா ஃப்ரேம் பண்ணி நம்ம புகழ சம்பாதிச்சுக்கலாம்னு பார்த்தா அது போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வருத்தத்துல என்ன பண்றான்னா எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, இவனுக்கு தெரியாம போன்ல இன்னொரு கேமராவும் ஆன் பண்ணி வச்சிருக்கா, அதுல அந்த வீடியோவும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அந்த வீடியோவை பார்த்த உடனே கண்டிப்பா இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வில்லங்கத்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் இருக்க இப்ப யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ஓவியம், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா ஓவ மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஓ என்ன சொல்றேன்னா, அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி லவ் பண்றவங்கள பிரிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கான். நம்ம கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும், அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான உண்மைகளையும் ஓ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை யாரு மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனோட தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன் என்ன கேட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போன மாதிரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா யாருமே காணோம், ஆனா போட்டபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அப்படிதான் கிடக்குது. அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட எங்க மத்தவங்க எல்லாம் காணும் அப்படின்னு நம்ம அது கேட்கும் போது, இல்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, பாதிலே கிளம்பி போயிட்டாங்க, அதனாலதான் இந்த ஈவெண்டே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளோட தங்கச்சி அந்த வீடியோ அமைச்சிட்டா போல இருக்கு. அந்த வீடியோ பார்த்து சமயம் அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னோட அண்ணா கிட்டயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டயும் இப்ப நான் என்ன பண்றது, இவன் எதுக்காக இப்படி பண்ணானே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோனோட அண்ணன் என்ன சொல்றான்னா, எனக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு, அவன் தேவையில்லாம எதையுமே பண்ண மாட்டான், ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும், அதனால நம்ம தீர விசாரிச்சுட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும், நீ தயவு செஞ்சு அவனை தப்பா புரிஞ்சுக்காது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சி கால் பண்ணி, நான் உனக்கு வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அமைச்சேன், செகண்ட் பார்ட் உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த வீடியோவை நீயே பாத்துக்கோ, மூடிக்கிட்டு போனவே அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடும். அது மட்டும் இல்லாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம மேனேஜருக்கு யார் கால் பண்றாங்கன்னா, நம்ம ரிப்போர்ட்டர் கால் பண்றான். கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். அதை கேட்ட உடனே மேனேஜருக்கு செம்ம ஷாக்கு, இப்பவே நான் அவகிட்ட அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, செம்ம ஃபாஸ்டா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை பார்த்த உடனே பெரிய தப்பு நடந்து போயிடுச்சுமா, பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, மொத்த பிரெஸ்ஸும் உன்னை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ பிரஸ் கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி உன்னோட தங்கச்சி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கா. அவ என்ன பண்ண போறான்னு தெரியல, அவ என்ன பிளான் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா மொத்த பேருமே உன்னை பாக்குறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே, ஒருவேளை இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ, அதனாலதான் என்னோட பேர் சொல்லி மத்த மீடியா பர்சன்ஸை கூப்பிட்டுருக்காளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பேசாம இந்த பிரஸ் கான்பரன்ஸ் அட்டன் பண்ணாம போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணனும் சரி ஃப்ரெண்டும் சரி ஏன் மேனேஜரும் சரி, இதுதான் கரெக்டான விஷயம், கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ரிப்போர்ட்டர் தான் காட்டுறாங்க. நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, நம்ம ஹீரோனோட தங்கச்சி கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாதன்னு சொல்லி. அப்படி ரிலீஸ் பண்ணா உன்னோட மானம் தான் சேர்த்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ கேட்கற மாதிரியே தெரியல, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு யார கூப்பிடுறானா, நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் கூப்பிடுறோட. அம்மாவும் ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த டைம்ல அவன் என்ன சொல்றான்னா, அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அந்த வீடியோவை தான் நான் எல்லாரும் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே கண்டிப்பா இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா தன்னோட பொண்ணும் அவனும் பிரிஞ்சிருவாங்கன்ற ஒரே காரணத்தினால நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோனோட தங்கச்சி கிட்ட சொல்றாங்க. நம்ம ரிப்போர்ட்டருக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோயினோ அவளோட அண்ணனோ அவளோட பிரசிடண்டோ சொன்னதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போலான்னு நினைக்கிறா. அந்த டைம்ல ஹீரோனோட தங்கச்சி வந்து, எதுக்காக பிரஸ் இப்படி காக்க வைக்கிற, நீ சொல்லலனாலும் கண்டிப்பா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகதா போகுது, ஏன் நானே போய் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றேன்னா,
கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ண அந்த ரூமுக்கு போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையுமே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, கண்டிப்பாக ஒரு பெரிய நியூஸ் இல்லாமல் இத்தனை பேரையும் நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த நியூஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நியூஸ் அப்படின்னு அது கேட்கும்போது அந்த டைமில் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான்னா, மெயினாக அனௌன்ஸ் பண்ணவங்களே காணும், நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோனோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட அக்கா வரமாட்டாங்க போல இருக்கு, அதனால நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடு, தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்னு மாதிரி பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் பண்ண நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பெரிய ஷாக்கே கொடுக்குறா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஓ உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை போட்டு காமிச்சு இவ்வளவு நாளும் ஹீரோயினும் ஹீரோவும் ஃபேக்கா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மேட்டரை உடைக்க, உடனே ஹீரோயினோட அம்மாக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது, அவங்க வேற வீடியோ ரிலீஸ் பண்ணுவான்னு பார்த்தா இப்ப என் வீடியோ ரிலீஸ் பண்ணி பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாலே, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி செம்மையா கத்துறாங்க. அந்த டைம்ல என்ன சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையதான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்ப உங்க ரெண்டு பேருமே ஃபேக்கா தான் கல்யாணம் நடந்துச்சு, அப்ப நீங்க பேர் லவ் பண்ணலையா, எல்லாமே ஃபேக் தானா, அப்ப நீங்க இந்த கண்ட்ரியை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி செம்மையை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல, அப்படியே முடிச்சிட்டு இருக்கா, அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவும் செம்மையா அழுதுட்டு இருக்காங்க, எல்லாம் என்னால்தான் வந்துச்சு, நான் ஓகிட்ட சொல்லாம இருந்திருந்தா இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறத ஒளிஞ்சு நின்னு இவ என்ன பண்ணிருப்பானா, கேட்கறது மட்டும் இல்லாம வீடியோவா எடுத்துருப்போம். ரிப்போர்ட்டர்ஸும் விடாம க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வரான். வந்த உடனே அவனை க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதோ பாருங்க, ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்குல இருந்ததுக்கான காரணம் எங்களுக்கு ரூம் கார்டு யாரோ வேணும்னு தான் மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, ரூம் கார்டு யாரு மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல, அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சராசரியான மனுஷங்க தான், உங்களை மாதிரி தான் நாங்களும், எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம எப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு, நாங்க ரெண்டு பேரும் பழகிறதுக்கான சான்ஸ் கிடைச்ச அந்த டைம்ல அவளை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அவளும் மத்த பொண்ணுங்க மாதிரி தான், ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, ரொம்ப கியூட்டான பொண்ணு, அவ வெக்கப்பட்டா அவ்வளவு அழகா இருக்கும். இப்படி நம்ம ஹீரோனை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றேன், இந்த கல்யாணம் வேணா ஃபேக்கா தெரியலாம், ஆனா நான் அவ மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் என்னைக்குமே ஃபேக் கிடையாது அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட தங்கச்சி என்ன பண்றேன்னா, நீங்க என்னதான் லவ் பண்ணாலும் நீங்க ஃபேக்கா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேட்ரு இழுக்கிற. உடனே வந்துட்டு, சரி ஓகே நீ பண்ண வீடியோவையும் பேசாம ரிலீஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, ஒரு சிப் எடுத்து காட்டுறான். அந்த சிப்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோனோட தங்கச்சி கிட்ட கோஆபரேட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியோட காதை என்ன பண்றனா கடிச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேடுகிட்ட வேலையெல்லாம் இங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் போட்டிருப்பான். அதை டெலிட் பண்ண மாதிரி தான் அவன் காமிச்சிருப்பாங்க, ஆனா அவன் டெலிட் பண்ணிருக்க மாட்டான், அந்த சிப்ல தான் இருக்கு. பேசாம இதையும் நம்ம மீடியா கிட்ட போட்டு காமிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தங்கச்சியை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேச, உடனே அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸும் என்ன வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றானா, அப்பெல்லாம் எந்த வீடியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, இதை பாரு நீ பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, உனக்கு நான் உண்மையை சொல்றேன், உனக்கு ஒரு வேலையை மேல நம்பிக்கை இல்லைனா நீ கூட இந்த வீடியோ பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஹீரோன் என்ன பண்றானா, மூணு வாட்டி அடிச்சுட்டு உடனே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படி மூணு வாட்டி அடிச்சா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் போல இருக்கு. இப்படி எல்லாம் கோட் வேலை யூஸ் பண்றாங்க அப்பா, அவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கரண்டா இப்ப எந்த டிராமாஸும் பண்றது இல்ல, அது மட்டும் இல்லாம மூவிஸும் பண்றது இல்ல, ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறா. அந்த டைம்ல இவளை பத்தி வந்த சில பல நெகட்டிவ் நியூஸையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீ ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, நான் எதுக்காக கஷ்டப்படணும், நான் உனக்காக சமைக்கிறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு கூடவே இருக்கிறேன், உனக்கு ஏதாச்சும்னா நான் பாத்துக்கிறதுக்கு இருக்கிறேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே என்ன பண்றா, கட்டி பிடிச்சிட்டு எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், மறுபடியும் உனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திரும்பி வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கு. இல்லாம சீக்கிரமா நமக்குன்னு ஒரு குழந்தையும் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இருந்துட்டு, அதெல்லாம் நான் இப்ப பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு போக, உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, ஒரு அழகான குழந்தை இருக்கிறதுக்கான ரூம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பா, அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ மேடம் ஆல்ரெடி ரூம் டிசைன் பண்ணிட்டீங்க போல இருக்கு, வெறும் குழந்தை பெற்றுக்கிறது தான் பாக்கியோ அப்படின்னு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் அம்மாவை போய் மீட் பண்றதுக்காக போறா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாத்துக்கான காரணம் அவங்க தான் சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவளை நம்புறதை விட அவளோட தங்கச்சியை நம்பினதுதான் ரொம்ப பெரிய குத்தம்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே, என் கூட நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்ற,
இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கு, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லும் போது டிவோர்ஸ் பண்ணாம இருந்தது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா, அவனை நல்லா பாத்துப்பானே இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம நீ நல்லபடியா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட அம்மா என்ன சொல்றாங்க, அடுத்த வாட்டி வரும்போது என்னோட மாப்பிளையும் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, தன்னோட அம்மா தன்னோட ஹஸ்பண்ட ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறா, அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் காட்டுறாங்க, அவளை மீட் பண்றதுக்காக அவளோட மேனேஜர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட் ரொம்ப சீக்கிரத்துல முடிவாக போகுது. அது மட்டும் இல்லாம இது முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் உனக்கு மேனேஜரா இருக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபியூச்சருக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட தங்கச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவருக்குன்னு சொல்லி பேசுறது கூட யாருமே இல்ல, எல்லாருமே அவளை ரொம்ப வியடா பாத்துட்டு இருக்காங்க, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல ரிப்போர்ட்டர் ஞாபகம் வரா, ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா சுவிச் ஆஃப்னே வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட கம்பெனி கால் பண்ணா அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. சரி புது நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா புது நம்பரும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப சோகமா இருக்கிறா. இப்பதான் ரிப்போர்ட்டரோட ஞாபகம் அதிகமா அவளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ஹாஸ்பிட்டல்ல யாரு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல எதுல நம்ம ஓ வந்து நிக்கிறான், அவனை பார்த்தவனே உங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டன்னா நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஓவே பேச ஆரம்பிக்கிறான், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் உண்மையா லவ் பண்றதா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஒரு கால் வருது, நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, உடனே நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, நான் அவளை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், அதனால ஒழுங்கு மாதிரி தான் நீ என்ன பண்ற தெரியுமா, அவளை நீ நல்லா பாத்துக்கணும், ஒருவேளை அவளை நீ பாத்துக்காம போ, நான் வந்து முதல்ல பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க, நம்ம ஹீரோயே நம்ம ஓ கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஓ கிட்ட இருந்துட்டு நீ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசினது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாரு, அப்போ கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ வந்து நிப்பியா, அப்போ எனக்கு இன்னொரு அண்ணா கிடைச்சா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், என்னடா இது லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ண பொண்ணு இப்ப திடீர்னு அண்ணான் கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்காக வந்து நிப்பேன், நீ என்ன அண்ணா நினைச்சாலும் சரி ஃப்ரெண்டா நினைச்சாலும் சரி அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சமாதானம் ஆகி எல்லாம் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோட அப்பா வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்க பேட்டி எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை நீ எவ்வளவு சூப்பரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நானும் உங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே இல்லை, உங்க மாப்பிளையே கண்டுக்கிறீங்களே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த டைம்ல என்ன பண்றானா, சரி உங்களுக்காக நான் மாதாவை கட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு, அது எப்படிப்பா இவன் எனக்கு கண்டிப்பா கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க, உங்களோட சாய்ஸ் எப்பவுமே பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல தப்புன்னு சொல்லல, ஆனா இவன் எப்படி எனக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, என்னமா சொல்ற, நான் யாரோ ஒருத்தனுக்கா கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன், ஊ மேல அன்பா இருக்கிற பையன், உன்னை பாத்துக்கிற பையன் சொல்லிட்டு எல்லா விதமான குவாலிட்டிஸையும் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், சும்மாலாம் ஏதோ ஒரு பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றானா, கோவிலுக்கு போய் இப்ப வேண்டிக்கிட்டு இருக்கா, என்ன வேண்டிக்கிட்டு இருக்கானா, ரிப்போர்ட்டரை பாக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஒரு ஆள் என்ன பண்றானா, தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றா. கரெக்டா அந்த டைம்ல ரிப்போர்ட்டர் வந்த உடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த டைம்ல ரிப்போர்ட்டரை பார்த்து என்னை ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என ஹீரோ ரேஞ்சுக்கெல்லாம் ஒண்ணும் வச்சுக்க தேவையில்ல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலை ப்ரொபோஸ் பண்றா. நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த காதலையும் ஏத்துக்கிறா. இப்ப அப்படியே அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் நடிச்ச அந்த டிராமா வந்து ரிலீஸ் ஆயிருக்கும், ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், அதனால பிரஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் வேலை இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்விம் ஷூட்ல ஒரு போட்டோ ஷூட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதுக்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோன் அப்படியே சிரிச்சு அந்த எடுத்துட்டு கிளம்பி போறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருந்தா அந்த சின்ன பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நீ அந்த போட்டோ ஷூட்க்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்ற நீ ஸ்விம் ஷூட் போட்டிருப்ப, என்னால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது, நீ அப்ப எக்ஸாம் டைம்ஸ் இருப்ப, நான் என்னோட போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன், அதனால நான் போட்டோ ஷூட்க்கு போகதான் போறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, கண்டிப்பா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் போல இருக்கு, நீ இப்படி போறேன்னு சொல்லும் போது என்னால் எப்படி நிம்மதியா எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனா என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டா அவனோட எக்ஸாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனோட அண்ணனும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்டும் சரி வேணுண்டே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்றானா, போய் பாக்குறான், பார்த்தா அப்படி ஒரு ஷூட்டிங்கே நடக்கல, எல்லாமே சும்மா ஃபேக்கா நடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, நான் எக்ஸாம் கூட சரியா எழுதல, இந்த வாட்டி போயிடும் போல இருக்கே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல, அது போனா போகட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓ போனா போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன உடனே கிஸ் பண்ணிடுறான். இருக்கிறவங்க எல்லாமே கத்துறாங்க, பக்கத்துல காட்டு பக்கமா வேணா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயம் கட்டிட்டு இருக்காங்க. ஓ காட்டு பக்கம் தானே, போயிட்டா போச்சு வா பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். இப்படிதான் இந்த சீரீஸ் ஹாப்பி எண்டிங்ல முடியுது. சோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஓட்டிங் வச்சிருக்கோம் இல்லையா, கண்டிப்பா போய் ஓட்டியும் போட்டுருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே ட்யூன்ட்.